this TV, enlightening the thirsty.
பரிசுத்த பரமதேவியனர் கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே. பரிசுத்த பரமதேவியனர் கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே. உம்மை இருகரம் குவித்து சரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே. ஆண்டவராகிய இயேசுவே. எல்லா பாவத்திலிருந்தும். எல்லா பாவத்திலிருந்தும். எல்லா நோயிலிருந்தும். எல்லா நோயிலிருந்தும். எல்லா தீமைகளிலிருந்தும். எல்லா தீமைகளிலிருந்தும். உம்மது திருச்சிலுவை வழியாக. உம்மது திருச்சிலுவை வழியாக. எங்களை மீட்டிருக்கிறீரே. எங்களை மீட்டிருக்கிறீரே. எங்கள் மீட்பரே. எங்கள் மீட்பரே. உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை புகழ்கிறோம். உம்மை புகழ்கிறோம். உம்மை நன்றி கூறுகிறோம். உம்மை நன்றி கூறுகிறோம். உம்மது திருச்சிலுவையைத் தொட்டு. உம்மது திருச்சிலுவையைத் தொட்டு. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே. ஆண்டவராகிய இயேசுவே. இன்று உம்மது திருச்சிலுவையை. இன்று உம்மது திருச்சிலுவையை. மகிமைப்படுத்தும் நாங்கள். மகிமைப்படுத்தும் நாங்கள். அந்த திருச்சிலுவை. அந்த திருச்சிலுவை. மீட்பின் கருவியாக. மீட்பின் கருவியாக. உம்மால் பயன்பட்டதை நினைத்து. உம்மால் பயன்பட்டதை நினைத்து. உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே. ஆண்டவரே. திருச்சிலுவை வழியாக. திருச்சிலுவை வழியாக. உலகை மீட்டீரே. உலகை மீட்டீரே. ஆண்டவரே. ஆண்டவரே. திருச்சிலுவை. திருச்சிலுவை. மீட்பின் சின்னமாக. மீட்பின் சின்னமாக. எல்லா ஆலயங்களிலும். எல்லா ஆலயங்களிலும். இருக்கச் செய்தீரே. இருக்கச் செய்தீரே. இயேசுவே. இயேசுவே. உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை புகழ்கிறோம். உம்மை புகழ்கிறோம். இயேசுவே. இயேசுவே. உம்மது திருச்சிலுவையால். உம்மது திருச்சிலுவையால். எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே. உம்மது திருச்சிலுவை வழியாக. திருச்சிலுவை வழியாக. எங்களுக்கு விடுதலை தந்தருளும். எங்களுக்கு விடுதலை தந்தருளும். இயேசுவே. இயேசுவே. உம்மது திருச்சிலுவை வழியாக. உம்மது திருச்சிலுவை வழியாக. பாவத்திலிருந்து எங்களை மீட்டருளும். பாவத்திலிருந்து எங்களை மீட்டருளும். இயேசுவே. இயேசுவே. உம்மது திருச்சிலுவை வழியாக. திருச்சிலுவை வழியாக. சாத்தானை வெல்ல. சாத்தானை வெல்ல. வரம் தாரும். வரம் தாரும். இயேசுவே. இயேசுவே. எங்கள் பலவீனங்களை. எங்கள் பலவீனங்களை. நாங்கள் மேற்கொள்ள. நாங்கள் மேற்கொள்ள. உம்மது திருச்சிலுவை வழியாக. திருச்சிலுவை வழியாக. எங்களுக்கு அருள் தாரும். எங்களுக்கு அருள் தாரும். ஓ திருச்சிலுவையே. திருச்சிலுவை. எங்கள் மீட்பின் சின்னமே. எங்கள் மீட்பின் சின்னமே. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை வணங்குகிறோம். உம்மை வணங்குகிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம்.
உனக்காக யாவும் சகிப்பேன், உமதன்பினில் நிலைத்திடுவேன். சிலுவை நிழல் எந்த நெஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்த நெஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் கிறிஸ்துவர்களாயிருக்கிறோம் என்றால் அது சிலுவையால் தான். இன்று கிறிஸ்துவர்களாக நாம் அருள் பெற்று வாழ்கிறோம் என்றால் அது சிலுவையால் தான். அந்த சிலுவை குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. குற்றவாளிகளின் சின்னம் சிலுவை என்றாலே, அந்த சிலுவையிலே கொலை தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியை சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள். எனவே சிலுவையை பார்க்கின்ற போதெல்லாம் ஒரு கொலை கருவி. எனவே தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி என்று அதை இழிவாக ஏளனமாக பார்ப்பார்கள். இன்று கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமல்ல, பிரிவினை சபை சகோதரர்களுடைய ஆலயங்களிலும் சிலுவை உச்சியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவருடைய நெஞ்சிலும் சிலுவை தூங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பல முறை சிலுவை அடையாளத்தை வரைந்து நம்மை ஆசீர்வதிக்கிறோம், நம்மை விடுவிக்க மீட்க வேண்டுகிறோம். இன்று திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட பெருவிழாவை திருச்சபை சிறப்பிக்கின்றது. ஒரு காலத்தில் இயல்பாக நினைக்கப்பட்ட சிலுவையானது அதில் ஆண்டவராகி இயேசு அறையப்பட்ட பிறகு அது மகிமை மிக்கதாக, மகத்துவம் உள்ளதாக கருதப்பட்டு அது வணங்கப்பட்டு வந்தது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரித்த பிறகு அந்த சிலுவையானது மற்ற கள்ளர்களுடைய சிலுவையோடு சேர்த்து ஒரு பள்ளத்தில் தூக்கி எரியப்பட்டது. அதன் பிறகு நாளடவில் அதன் மீது கற்கள், மண் போன்ற அனைத்தும் அதில் அதை மூடிவிட்டது. பல ஆண்டுகளாக அதை பற்றி யாரும் நினைக்கவில்லை. 312 ரோமை பேரரசரான கான்ஸ்டான்டின், ரோமை பேரரசின் அரசராக பதவி ஏற்க இருந்தார். அவருக்கு ஒரு எதிர்ப்பு, மக்சென்சியூஸ் என்பவன் போராடி பதவியை பிடித்து கொள்ள முயற்சி செய்தார். எனவே கான்ஸ்டன்டைன் அவருடைய படைக்கும் மக்சென்சியூஸ் அவருடைய படைக்கும் இடையே போர் மூண்டது. கான்ஸ்டன்டைன் ஒரு நாள் இரவு நேரத்தில் இருக்கின்ற போது வானத்தில் ஒரு அறிகுறி காணப்பட்டது. சிலுவை அடையாளம் அவருக்கு தோன்றுகிறது. அதன் அடியில் இந்த சின்னத்தை கொண்டு நீ வெற்றி பெறுவாய் என்று எழுதியிருந்தது. இந்த சின்னத்தை கொண்டு நீ வெற்றி பெறுவாய். எனவே அந்த சின்னத்தை வானத்தில் பார்த்தார். உடனே அரசன் என்ன செய்தார், தன்னுடைய படை காவலர்கள் அனைவருக்கும் உத்தரவிட்டார், எல்லாரும் தங்களுடைய சீருடையில சிலுவை சின்னத்தை பொறித்திருக்க வேண்டும். ரெண்டு பக்கமும்
சிலுவை சின்னம் இருக்க வேண்டும். படைக்கு முன்னால சிலுவையானது ஏந்தி முன்னால் போக வேண்டும். ஏனென்றால் இந்த சின்னத்தை கொண்டு நீ வெற்றி பெறுவாய் என்று கடவுள் எனக்கு சொல்லி இருக்கிறார். எனவே சிலுவை சின்னத்தால் நான் வெற்றி பெறுவேன் என்று நம்பினார். சிலுவையை முதலிலே படை போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த படையின் முன்னால் சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல ஆணையிட்டார். அவ்வாறே சிலுவையை சுமந்து சென்று போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். கான்ஸ்டன்டைன் வெற்றி பெற்று பேர் அரசராக ரோமையின் அரசனாக பதவியேற்றார். அப்பொழுது அவர் இன்னும் கிறிஸ்துவராகவில்லை. திடீரென்று வானத்தில் அவருக்கு சிலுவை சின்னம் தோன்றியது. அதை அப்படியே பின்பற்றினார். அந்த சிலுவை அடையாளத்தை வைத்து போராடி வெற்றி பெற்றார். முதலாக உலகத்திலேயே ஒரு கிறிஸ்துவ பவனி சிலுவையை வைத்து புறப்படுகிறது என்றால் அது இப்போதுதான். 312 கான்ஸ்டன்டைன் மன்னர் காலத்தில்தான் சிலுவை பவனி தொடங்கியது. அதன் பிறகுதான் பல்வேறு பவனிகள், ஆண்டவருடைய திருவுருவம், அன்னை மரியாளுடைய திருவுருவம், புனிதர்களுடைய திருவுருவம் வைத்து தேரில் பவனியாக எடுத்து செல்கிற பழக்கம் உண்டாயிற்று. எனவே முதல் சுற்று பிரகாரம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தவர் பேர் அரசன் கான்ஸ்டன்டைன். அதன் பிறகு அவர் திருமுழுக்கு பெற்றார், கிறிஸ்துவரானார். கிறிஸ்துவரான பிறகு சிலுவையினுடைய மகிமையை உலகெங்கும் பரப்பினார். இந்த சிலுவை சின்னத்தால் தானே என்னுடைய ஆட்சி எனக்கு கிடைத்தது, நான் பேரரசர் ஆவதற்கு இந்த சிலுவை ஒரு முக்கியமான கருவியாக இருந்தது என்று சிலுவையை மகிமைப்படுத்த அரசன் முற்பட்டான். அது மட்டுமல்ல, அவருடைய தாய் புனித ஹெலேனா இந்த சிலுவை, இயேசு பாடுபட்ட சிலுவை எங்கேதான் போயிருக்கும், அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்தார். அதன்படி அது அந்த சிலுவையானது ஒரு பள்ளத்தில் மூடப்பட்டிருப்பதை கண்டு அதை தோண்டி எடுத்தார்கள். 3 சிலுவைகள், ஆண்டவராகி இயேசு அறையப்பட்ட சிலுவை, அவரோடு வலப்புறம் இடப்புறம் கல்வர்கள் அறையப்பட்ட சிலுவை, ஆக 3 சிலுவைகளை கண்டுபிடித்ததாக மரபு சொல்லுகிறது. இப்பொழுது எந்த சிலுவையில ஆண்டவர் இயேசு அறையப்பட்டார் என்று எப்படி கண்டுபிடிப்பது? எருசலேம் நகர் ஆயர் ஒரு வழியை கண்டுபிடித்தார். அந்த 3 சிலுவைகளையும் தீவிர நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை அந்த சிலுவை அருகில் கொண்டு போனார்கள். எதுவுமே நடக்கவில்லை. எனவே அந்த சிலுவையை விட்டுவிட்டு 2வது சிலுவை அருகில் அந்த நோயாளியை கொண்டு சென்றார்கள். அதனாலும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. 3வது சிலுவையை இந்த நோயாளி தொட்ட உடனே அவருடைய நோய் நீங்கியது. உடனே எருசலேம் நகர் ஆயர் திட்டவட்டமாக சொன்னார், இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை, இதில்தான் ஆண்டவர் தொங்கினார், இதில்தான் ஆண்டவர் மரித்தார். எனவே இதுதான் ஆண்டவர் அறையப்பட்ட சிலுவை, இதுதான் திருச்சிலுவை என்று உடனே அதை அனைவருக்கும் உயர்த்தி பிடிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அதை பிடிக்கிறாங்க, பெரிய சிலுவை. மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோடு அந்த சிலுவையை ஆராதிக்கிறார்கள். இதுதான் இந்த திருவிழாவினுடைய மிக முக்கியமான
தோற்றம் 312 அரசன் பதவி ஏற்றார். 326 ஆண்டு புனித ஹெலேனா என்ற சிலுவையை கண்டுபிடித்தார். என்ற சிலுவையை கண்டுபிடித்து ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை எருசலேம் நகராயர் அதை அறிய முயற்சி செய்த அதை வெளிப்படுத்துகிறார். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவைக்கு 326 ஆண்டிலிருந்தே அதிகமான மகத்துவம். இதோ அந்த சிலுவையை அணுகியவர்கள், தொட்டவர்கள், பார்த்தவர்கள் பல அற்புதங்களை அடைந்தார்கள். எனவே இந்த திருச்சிலுவை பக்தி மிக அதிகமாக விரைவாக பரவ ஆரம்பித்தது. இதனால் எதிரிகளுக்கு கூட இதன் மீது ஒரு நாட்டம். இந்த திருச்சிலுவையை எப்படியாவது கொண்டு போக வேண்டும் என்று முற்பட்டார்கள். 624 ஆண்டு பெர்சிய நாட்டு மன்னன் படையெடுத்து வந்து எருசலேமை தாக்கி அந்த ஆலயத்திலிருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றான். அப்போது திருச்சிலுவையையும் அவர் கொள்ளையடித்து கொண்டு போனார். எனவே அந்த திருச்சிலுவை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அது நம்முடைய புனித பண்டம். அதை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அப்போது இருந்த அரசன் போராடுகிறான். எனவே ஹெராக்ளியஸ் என்ற மன்னன் போராடி திருச்சிலுவையை பெர்சிய நாட்டிலிருந்து கொண்டு வந்தான். கொண்டு வந்து திருச்சிலுவையை ஆடம்பரமாக எருசலேமில் அரியணை ஏற்ற விரும்பினான். அந்த அரசனுக்கு ஒரு ஆசை, இந்த திருச்சிலுவையில் ஆண்டவர் இயேசு அறையப்பட்டாராகவே இந்த திருச்சிலுவையை நான் சுமப்பேன். ஆண்டவரே சுமந்த சிலுவை அல்லவா, எவ்வளவு பரிசுத்தமான சிலுவை, இதை நான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி அரசன் தன்னுடைய அரச ஆடைகளை ஆபரணங்களை அணிந்து கொண்டு அந்த சிலுவையை தூக்க முற்பட்டான். ஆனால் அரசனால் அதை சுமந்து செல்ல முடியாமல் அரசன் கீழே விழுந்து விட்டான். அப்பொழுது எருசலேம் நகர ஆயர் சொல்கிறார், அரசே இந்த சிலுவையில் தொங்கியவர் உலக மீட்பர். அரைகுறை ஆடையோடு அந்த சிலுவையை சுமந்து சென்றார். நீர் ஆடம்பரமான நகைகளையும் ஆபரணங்களையும் ஆடைகளையும் உடுத்தி கொண்டு இந்த சிலுவையை தூக்க முற்படுகிறீர். ஆனால் இந்த சிலுவையை உம்மால் தூக்க முடியாது. எளிமையான ஆடை அணிந்து இந்த சிலுவையை தூக்க முற்பட்டால் தூக்க முடியும். உன்னுடைய ஆடைகளை களைந்து விடுங்கள் என்று சொல்லி ஆபரணங்கள், நகை எல்லாவற்றையும், முடி அனைத்தையும் களைந்து விட்டு ஒரு எளிய மனிதனுடைய ஆடையை அணிந்து கொண்டு சிலுவையை தூக்கினார். அப்பொழுது சிலுவையை தூக்க முடிந்தது. எல்லா மக்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. சிலுவையினுடைய மகத்துவத்தை பாருங்க. இதில் ஆண்டவர் இயேசு மன்னாதி மன்னன் ஏழை எளியவராய் தோன்றி இதை தூக்கி கொண்டு போனார். அந்த ஏழை வடிவத்தில் வருகிறவள்தான் இதை தூக்க முடிகிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனார்கள். அரசன் ஹெராக்ளியஸ் அதை தூக்கி கொண்டு போய் எருசலேமில் அந்த கல்வாரியில் அந்த சிலுவையை மீண்டும் நாட்டினார். இதுதான் சிலுவை உயர்த்தப்பட்ட விழா, சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட விழா. இதைதான் திருச்சபை இன்று சிறப்பிக்கிறது. இந்த திருச்சிலுவை நம்மை மீட்கும் கருவி. இது இகழப்படத்தக்க, அருவருக்கத்தக்க கருவி அல்ல. இது வரவேற்கத்தக்க அருமையான மீட்பின் கருவி. இதைதான் இன்று சிறப்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதோ ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா? அன்பான ஆண்டவரே, நீர்
சிலுவையை சுமந்து கொண்டு பிலாத்து அரசனின் அரண்மனையிலிருந்து கல்வாரி வரை சென்றீர். நடுவில் தூக்க முடியாமல் விழுந்தீர், இருமுறை விழுந்தீர். ஆண்டவரே, உமால் தூக்கி கொண்டு போக முடியாது என்ற நிலையில சீரேனே ஓர் சிமியோன் சிலுவையை சுமக்க முன் வந்தார். ஆண்டவரே, நீர் பட்ட கொடிய வேதனைகளால் எங்களை மீட்கிறீர். உம்மை கொலை செய்வதற்கும் துன்புறுத்துவதற்கும் இந்த சிலுவை என்ற கொலை கருவியை யூதர்களும் ரோமை அதிகாரிகளும் பயன்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் அதை சுமந்த பிறகு அது கொலை கருவியாக அல்ல, விடுதலை தரும் கருவியாக, மீட்பின் கருவியாக மாறியது. அதனால் மகிமை அனைத்திற்கும், மதிப்புக்கும் ஆராதனைக்கும் இந்த சிலுவையானது உயர்த்தப்படுகிறது. இயேசுவே, அந்த சிலுவையால் தான் நாங்கள் மீட்கப்படுகிறோம். அந்த சிலுவையால் தான், அந்த சிலுவை சின்னத்தால் தான் எல்லா திருவருட்சாதனங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. அருள் அனைத்தையும் எங்களுக்கு பெற்று தருகிற கருவி சிலுவை. ஓ மகத்துவமிக்க சிலுவையே, உம்மை ஆராதிக்கிறோம். அன்று ஆதாம் அந்த மரத்தின் கனியை தின்று பாவத்தை வருவித்துக் கொண்டார். இன்று இந்த சிலுவை மரத்தை அண்டி வருகிறோம். அதிலிருந்து வருகிற கனிகள் எங்களை பாவத்துக்கும் அழிவுக்கும் அழைத்து செல்லாமல் எங்களை விடுவிக்கின்ற மீட்பின் கனிகளை இந்த சிலுவை மரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஓ பரிசுத்த சிலுவையே, உம்மை ஆராதிக்கிறோம். எங் ஆண்டவர் இயேசுவின் திருவுடலை தாங்கும் பேறு பெற்ற பரிசுத்த சிலுவையே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். மாண்புயரி வருள் சாதனத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, உள்ளங்களாலே இதனை அறியலாம். குறையை நீங்க விசுவாசத்தின் உதவி பெறுவோம். பிதாவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேண்டியாக்கும். இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது லூது டிவிக்கு உபயோகம் செய்கின்றவர்கள் மோனிகா அடைக்கலம் ரெவின்யத்தில் உள்ள பங்கு மக்களுடைய உடல் நலனுக்காகவும் விசுவாச வாழ்வுக்காகவும் நல்லா குரூப் கம்பெனியினுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் திருவாண்டார் கோயில் புனித வளனார் மேல்நிலைப்பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் பதில் மேரி குளோரி கருத்துக்காகவும் நன்றியாகவும் மேரி ஃப்ளோவின் கருத்துக்காகவும் நன்றியாகவும் சாஸ் பியூட்டி ஸ்டுடியோ தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் புனித சென்ட் ஜோசப் நைட்டியாவது நிறுவனத்தார் நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி லூர்து டிவி நன்றியாகவும் ரோஷியா விசா கிடைப்பதற்கு நன்றியாகவும் மறித்த காலம்பியர் டெனிஸ் லூர்துமரி ஆண்மை இழப்பாற்றிக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த கருத்துக்களுக்காக இறைவனிடம் திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நாம் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது குறைகளை நினைத்து அதற்காக வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 4-9 வரை. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாலும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார்.
அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் எண் 5, திரையிலும் வார்த்தைகள் தெரியும். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 2, இறைவார்த்தைகள் 6-11 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு
கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நல் செய்தி. கொடும் பாவ வினையின் தண்டனையாக குவளைய சிறையில் வருந்திய எமக்கு, கொடும் பாவ வினையின் தண்டனையாக குவளைய சிறையில் வருந்திய எமக்கு விடுதலை கொடுக்க மனுவுரு எடுத்து, விடுதலை கொடுக்க மனுவுரு
மகிழுடன் அடியோ தரும்பழி பொருளை மனமுகந்தே தருளி பிதாவே மனமுகந்தே தருளி. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சரீஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் மகிழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, சிலுவை பீடத்தையும் திருமகன் நிறைவேற்றிய ஒரே பலியா மக்களை வாட்டும் பலவீனங்கள் பாவங்கள் துன்பங்கள் போன்ற அனைத்திலும் இருந்தும் படைப்பு அனைத்தையும் விடுவீ. அப்பலியின் நினைவாக இப்பீடத்தில் நாங்கள் நிறைவேற்றி மர நிகழ்ச்சி எங்கள் வாழ்வை பாதிக்கும் அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோ என்றும் வாழோம். எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மாந்தர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டுமென்று நியமித்தே இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து புத்துயிர் எழவும் மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென்று இருந்ததே. கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத்தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்து தீ பணிந்து வணங்குகின்றன கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்வதாவது. தூயவர் 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 உள்ளனே
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். சத்தின் மாறை பொருள் ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணென்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்டியோம் என்றென்றோமக்கு கூறிய கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
பரலோகத்தில் இருக்கிறே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் ஏதி பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி, எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளார். இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். தேவன்பே திரு அன்பே தேட கிடையா திரு அருளே, தேவிட்டாத தீனமுதே தேவுலகோ சுவை திரு விருந்தே. தேவன்பே திரு அன்பே தேட கிடையா திரு அருளே, தேவிட்டாத சுவை திருவிருந்தே. பாடலின் நான்கு. மன்னா வானத்திலிருந்து வந்த
செங்கனியே சிதைந்து சிலுவையில் மடிந்ததியே சிதைந்து சிலுவையில் மடிந்ததியே மரித்த எமக்கு நல்விடவோ நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன் ஆமீன் நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு உயிருள்ளதாக்கும் இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை பெரியவர் முதல் சிறியவர் வரை நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் சான்றுபகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம் எங்கள் எண்ணங்களில் இடர எங்களை ஆசீர்வதியும் இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்துரை பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஜெபிப்போமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் எங்களை நீர் மீட்டதன் நினைவாக நாங்கள் அருந்திய இத்திரு உணவால் வளம் பெற்றுள்ளோம் சிலுவையின் மகிமையை இந்த வழிபாட்டில் கொண்டாடிய நாங்கள் எங்கள் வாழ்வில் நேரிடும் துன்பங்களில் உம்முடைய பாடுகளில் குறைவாயிருப்பதை நிறைவு செய்கிறோம் என்ற நம்பிக்கையோடு வாழவும் இவ்வாறு உயிர்ப்பின் மகிமைக்கு வந்து சேரவும் அருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று மாலை கபியில் சிறப்பு குணமளிக்கும் திருப்பலியும் அதனை தொடர்ந்து திருச்சிலுவை ஆராதனையும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் புதுமை தாய்
தாயே ஆரோக்கியமாதாவே, இந்த புவியெங்கும் புகழும் உன்னியம் நீயே ஆரோக்கியமாதாவே. உன்னை எல்லாம் ஒரு உலகுண்டோ மண்ணில், உன்னை எண்ணீ ஒரு உயிருண்டோ என்றும் போலோகம் போற்றும் புதுமை தாயே ஆரோக்கியமாதாவே. இந்த புவியெங்கும் புகழும் உன்னியம் நீயே ஆரோக்கியமாதாவே. வாழோர்கள் வணங்கும் நல்வடிவே அம்மா, வறியவர்கள் வாழ்த்தும் நல்வரவே அம்மா, கொண்ட மலரே தெளிவே அம்மா, தெரிவித்தாத தாயின் கடலே அம்மா, மறுவில்லாமாசற்ற தாய் மறி மறியன்னையே எம்மையாதரி, மண்ணில் புனித கொண்டு வந்த ஆரோக்கிய தாயே போலோக போட்டம் புதுமை தாயே ஆரோக்கியமாதாவே. இந்த புவியெங்கும் புகழும் உன்னியம் நீயே ஆரோக்கியமாதாவே. ஈனோர் என்றமை என்றும் தள்ளாமலே ஈடு செய்தே என்னை ஈடேற்றவா, ஈடில்லா உன் அன்பில் குறையின்றியே ஈராயிரம் ஆண்டு நிறம் வாழ்வுதே. இறையன்னையே எங்கள் ஈடேற்றமே, இனியெங்குமே அன்பின் பேரோட்டமே, இந்த மனிதம் காக்க வந்த ஆரோக்கிய தாயே போலோகம் போற்றும் புதுமை தாயே ஆரோக்கியமாதாவே. இந்த புவியெங்கும் புகழும் உன்னியம் நீயே ஆரோக்கியமாதாவே. Thank you.
எனக்காக தன்னை தந்தீரையா, எனக்காக சிலுவையில் மரித்தீரையா, உமக்காக என்றென்றும் வாழ்வேனையா, உயிருள்ள வரையில் வாழ்வேனையா, எனக்காக தன்னை தந்தீரையா, எனக்காக சிலுவையில் மரித்தீரையா, உமக்காக என்றென்றும் வாழ்வேனையா, உயிருள்ள வரையில் வாழ்வேனையா. எனக்காக சிலுவையில் மரித்தீரையா, உமக்காக என்றென்றும் வாழ்வேனையா, உயிருள்ள வரையில் வாழ்வேனையா. சிலுவையில் மரித்தீரையா, உமக்காக என்றென்றும் வாழ்வேனையா, உயிருள்ள வரையில் வாழ்வேனையா. எனக்காக தன்னை தந்தீரையா, எனக்காக சிலுவையில் மரித்தீரையா, உமக்காக என்றென்றும் வாழ்வேனையா, உயிருள்ள வரையில் வாழ்வேனையா, எனக்காக தன்னை தந்தீரையா, எனக்காக சிலுவையில் மரித்தீரையா, உமக்காக என்றென்றும் வாழ்வேனையா, உயிருள்ள வரையில் வாழ்வேனையா.